துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா என்ற வாக்கிற்கிணங்க இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா வாரி வழங்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே அமர்கிறார். ஆகையினால இந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய வழிபாடை நாம் வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் சாலச் சிறந்தது. ஹரிஹர புத்திரன் ஸ்ரீ ஐயப்ப சுவாமியின் அருளும் நமக்கு அதிகபட்சமாக இருப்பதினாலே இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஐயப்பன் வழிபாட்டையும் கிருஷ்ணன் வழிபாட்டையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதே சமயத்தில் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் நமக்கு வயிற்றுப்போக்கினையும் வயிற்று வலியையும் தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அதற்காக இந்த மாதம் முழுவதும் நாம் வந்து கோதுமை உணவுகளை தவிர்ப்பது மிக சாலச் சிறந்ததாக அமைகிறது. அரிசி உணவுகள் அல்லது டிப்பன் மாதிரியான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்வது சாலச் சிறந்ததாக கருதப்படுகிறது. பரிகாரங்களாக என்னென்ன தெய்வங்களை வழிபடலாம் என்று பார்த்தால் கிருஷ்ண பரமாத்மாவையும் ஐயப்பனையும் வழிபட்டால் இந்த மாதம் நல்ல மாதமாக முழுமையானது ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. நன்றி, வணக்கம்.